ஹலோ கைஸ். ஸோ இந்த குவாரண்டைனில் கண்டிப்பாக நம்ம எல்லாமே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு யூடியூபராக மாதிரி இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாலியான வீடியோஸ் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் தேடி நான் நிறைய பேரோட கேட்டு தெரிஞ்ச டாப் ஃபைவ் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் பற்றி இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இது வந்து எத்தனை வச்சு ரேங்கிங் பண்ணியிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் ஸோ இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குல்ல, ஸோ இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை மந்தில் வந்து எந்த சேனல் அதிகமாக வந்து பார்த்துருக்காங்க, எந்த சேனல் நிறைய பேர் தேடி பார்த்துருக்காங்க, அதை ரிலேட்டடாக வச்சு தான் நான் இந்த ரேங்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுக்கு இன்ட்ரோ அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். ஸோ அஞ்சாவது லிஸ்ட், ஸோ அஞ்சாவது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளிப் ஃபிளிப் தான். Guys, this is Meera, she's my love, and nobody goes with her, Meera. So, நம்மளுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச சேனல், நிறைய பேர் தெரிஞ்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு வச்சிருக்கிற சேனல், வீட்டில் எங்கேயா பார்த்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ரொம்ப தரமான ஒரு சேனல். ஸோ வீடியோ வச்சுன்னா 13 நிமிஷமாக கிழி 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 தரமாக வச்சு செய்வாங்க, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பட் என்னென்னா ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட். ஸோ அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. தப்பி தவறி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து வீடியோவில் ரொம்ப அசால்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு பொண்ணுனா உங்களை வீட்டு வெளியே அமைச்சிருக்காங்க. ஸோ வீடியோ ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், பட் அப்பப்போ அடல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றதால வந்து அந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னன்னா வந்து வீடியோ நிறைய பேர் தேடி தேடி பார்த்துறாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்க வியூஸ் வந்து அசால்ட்டாக வந்துடும். அஞ்சாவது ப்ளஸ் தரத்துக்கு என்ன ரீசன்னா கொஞ்சம் அடல் கண்டென்ட் அப்படின்றதால வந்து நிறைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட நிறைய பேர் தேடி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் மைனஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது நிறைய. ஸோ ஃபோர்த்து ப்ளஸ் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜம்கர். ஸோ ஹரிபாஸ்கர் ப்ரோ தான் எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்டான ஒரு சேனல். ஹரிபாஸ்கர் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வளர்ந்துட்டு வர ஒரு யூடியூப் சேனல், அதுவும் வந்து நம்ம கண்ணுடைய வளர்ந்த ஒரு யூடியூபராக வந்து கண்டிப்பாக ஹரிபாஸ்கர் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து அவரோட ஒரு ஸ்கூல் லைஃப்லேருந்து வளர்ந்துட்டு வராருன்னு நினைக்கிறேன். அவர் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங் பேஜில் நின்று தெரியும் நம்மளுக்கே, நம்ம எல்லாம் பார்த்து வந்தவங்க தானே எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களோட வீடியோ வந்து எதனால் ஃபோர்த் ப்ளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து வீடியோஸ் வந்து அதிகமாக வரது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரீசன் அதுதான். ஸோ இந்த குவாரண்டைனில் வீடியோ எடுக்க முடியாது, அதுவும் ஒன்று தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து குவாரண்டைனில் எந்த சேனல் ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ணி எந்த வீடியோஸ் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை ரிலேட்டடாக வச்சு தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் மோஸ்ட்லி இப்போ அவங்க வீடியோஸ் வந்து லாஸ்ட்டாக போட வீடியோஸ் யாருமே தேடி பார்க்கல, அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருப்பாங்களே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுதான் நிறைய பேர் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசனா அதில் வந்து அவங்க சூப்பராக பேசியிருப்பாங்க, டபுள் மீனிங் காமெடியாக இருக்கும், அவர் ஃப்ளோவில் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாமல் தெரியல. பட் நீங்களாம் நான் நம்பிக்கையெல்லாம் தேடி பாருங்கள், ஹரிபாஸ்கரோட பழைய ஜம்கர்ஸில் இருக்கிற ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற வீடியோக்கும் அப்போ இருக்கிற வீடியோக்கும் செம்ம என்டர்டைமெண்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தேர்ட் ப்ளஸ், ஸோ தேர்ட் ப்ளஸ்ல வந்து நான் ஒரு 2 சேனல் வச்சிருக்கேன், பரிதாபங்க அப்புறம் மைக் செட் வச்சிருக்கேன். எல்லாம் ரெண்டுமே மிகப்பெரிய சேனல், நீங்கள் வந்து இப்படி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ திரும்ப தான் சொல்கிறேன், இந்த குவாரண்டைனில் அதிகமாக தேடப்பட்ட அதிகமாக பார்க்கப்பட்ட தேடி பார்க்கப்பட்ட சேனல்ஸ் மட்டும் தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட் அந்த ரிலேட்டடாக வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பரிதாபங்களை பொறுத்த வரைக்கும் கோபியானவங்க சுதாகரன் தான் இருப்பாங்க. பட் நீங்கள் பரிதாபங்கள் அப்படின்றத தவிர்த்துட்டு நீங்கள் மெட்ராஸ் சென்ட்ரல் போனீங்கன்னா தெரியும் அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோலாம் அவங்க வந்து எப்படி வந்து அப்படியே ஆட்டி படைச்சாங்க யூடியூப் ஒரு காலகட்டத்தில் அப்படின்றலாம் கூட நீங்கள் கேட்கலாம். இப்பயும் ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வளர்ந்து வந்ததால் கொஞ்சம் கம்பேர் கொடுத்து ஈடு கொடுத்து இப்போ போட்டி போட்டுட்டு போகிற சுச்சுவேஷன் இருக்குது. பட் என்ன தான் கோபியான சுதாகரன் அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் ஃப்ளோ வந்து பரிதாபங்களை கரெக்டாக வரல தான் சொல்லுங்க, எனக்கு பொறுத்துக்கும் நான் தான் சொல்கிறேன். பட் அப்கமிங் வீடியோஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரும். இப்போ லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அதே மாதிரி அடுத்த வீடியோஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் நிறைய பேர். அதே மாதிரி மைக் செட் சேனல், ஸோ மைக் செட் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஹீரோ ஒரே ஒரு கெத்தான ஒரு ஆள் நம்ம ஸ்ரீராமனா மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆன் தி வீடியோவாக இருப்பார். எல்லாமே அவரை அவரை தான் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ ஸோ அவரோட வீடியோஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அவரோட வீடியோஸில் வந்து சமமாக எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பிரித்து கொடுத்து வீடியோ பண்ணாங்கன்னா 9 மில்லியன் இல்லை ஒரு மாதத்தில் நிறைய மில்லியன்ஸ் வியூஸ் போகுது, நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸோ ப்ளீஸ் மைக் செட் ஸ்ரீராம் ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா இந்த வீடியோ வந்து ரீச் ஆனது கிடையாது என்னோட வீடியோவில். சப்போஸ் இந்த வீடியோ வந்து அப்படி போயிட்டு எங்கேயாவது வீட்டு ரீச் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் எப்படியாவது போய் நீங்கள் ஒரு கட்டத்தில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. ரெண்டாவது லிஸ்ட்டில் நீங்கள் இந்த யூடியூபர் பேர் நீங்கள் கேட்டவுடனே வந்து ரொம்ப ஓவரத்தில் அப்படின்னு கூட கேட்கலாம். எனக்கு ரொம்ப ஓவராக தெரியல, ஏன்னா இந்த குவாரண்டைன்லேயே வந்து அதிகமாக வியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு டாப் 2 ஒரு யூடியூபர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவராக தான் இருப்பார். சிம்பிள் தாருன்னு ஒரு இன்ப்ரோ ஏதாச்சும் சொல்றேன்னா ஒரு நாளைக்கு டெய்லி வந்து தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கிட்ட போகுது. ஸோ அந்த 10 நிமிஷத்துல ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா வந்து பாய் விட்டு சிரிக்கலாம், அவரு ஒண்ணுமே பேசலாம் கூட ரியாக்ஷன்ல திருப்பி வந்துருது, அது யோசிச்சு யோசிச்சு பேசுறதால என்னன்னு தெரியல எனக்கு. பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரோட வீடியோஸ். பட் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 42 நாள் வந்து இந்த குவாரண்டைன் சோதனைகள் சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஒன்று ஆரம்பிச்சார். அப்போ ஆரம்பிச்சதால என்னென்னு தெரியல அவர் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் வியூ கவுண்ட்டும் வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா தான் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சுச்சுவேஷனில். ஸோ ஃபஸ்ட் இடம் இந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ
வெயில் ரொம்ப அதிகமாக காயில் சம்மந்தமே இல்லாத வீடியோவில் கூட சம்மந்தமில்லாத கமெண்ட் கீழே ஒன்று இருக்கும். நான் தான் ரிஷ் கேங், நான் ரிஷி பிடியாக சேர்ந்தவன், ரிஷ் கேங் ஃபார் லைஃப். எதுக்கு கமெண்ட் பண்ணுறேனே பண்ணுறேன் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லிஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் வீடியோஸ் தேடிக்கிட்டு இருக்கும்போது மைக் செட் ஸ்ரீராம் அவர் வந்து இன்டர்வியூ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாரு. கீழே எதுக்கு ரிஷ் கேங் ஃபார் லைஃப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறானே தெரில. அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ஒரு 300 லைக் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரிஷி பிடியா தான். நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இல்லை அவர் வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் கூட இந்த மோஸ்ட் ஆஃப்லி சர்ச்சிங் ஆன் வீடியோ, மோஸ்ட் ஆஃப்லி இந்த சர்ச்சிங் ஆன் ரேங்கிங் எல்லாமே வந்து ரிஷிபீடியா தான். ஸோ என்டர்டைன்மெண்ட் சொல்கிறேன், அவரோட வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாரோட வீடியோ நல்லா தான் இருக்கும். ஸோ அவரோட வீடியோ மட்டும் குறிப்பிட்டு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த ஃபேன் பேஸ்ன்றது இருக்குல்ல. ஸோ ஒரு வீடியோ வந்து நார்மலாக வீடியோவில் ஒன்றுமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஷேர் பண்ணி ஒரு 100,000 லைக்ஸ் அசால்ட்டாக வர வைக்கிறது, 1,50,000 லைக்ஸ் அசால்ட்டாக வர வைக்கிறது, அதையும் தாண்டி அந்த அந்த என்டர்டைன்மெண்ட்ன்ற விஷயம் வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்க ஒரு விஷயம், எங்கும் லைன் மாறாமல் கொண்டு போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ரிஷிபீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த ஒன் மேன் ஆர்மி இந்த லாஸ்ட்டு அதான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் சரி இல்லை ஒரு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போட்டாலும் சரி எப்படி பண்ணாலும் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விதத்தை வந்து அவர்கிட்டருந்து தனியாக பறிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் வேறு ஏதாவது மாற்றி வச்சிருந்தாலும் இல்லை ஒரு சில ரேங்கிங் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து முடிஞ்ச இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த சீ நெக்ஸ்ட் வீடியோ பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை டிக் பண்ணால் தான் வந்து நான் போகிற வீடியோஸில் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம், பட் ப்ளீஸ் அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். நான் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுதான் சொல்கிறேன், பாய்.